மகிழ்வான வளமிக்க வாழ்வுக்கு உளவளம் உளநலம் பேணவே இழிவுபடுத்தலும் இழப்பும் தனிமைப்படுத்தலும் தொடர்ந்து ஆளும் வாழ முயற்சி செய்யுங்கள் என்ற தலைப்பில் இந்த தடைவரினும் புறப்பட்ட பயணத்தை தொடருவது போல வாழ்க்கையில் வருகின்ற இதனையும் முகம் கொடுத்து வாழ பழக வேண்டும் என்று உங்கள் முன் இன்று உரைக்க விரும்புகின்றேன். அதாவது எங்கிட்ட சூழலில் நீங்கள் கண்டிப்பாக பார்த்திருப்பீர்கள், பலவிதமான மனிதர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் நடத்தை வெளிப்பாடு வேறையாக இருக்கும். இப்போது நான் 4 பேரை பார்க்க போகிறோம். அவசரப்பட்டு முந்தி கொண்டு முன்பின் யோசிக்காமல் சிந்திக்காமல் பேசுவோரும் உள்ளனர். இது ஒரு வகையில் ஒருவர் இருக்கிறார். அவர்கள் 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 சுபாவம் என்று நீங்கள் சொல்லுவீங்கள். அடுத்தது கோபம் வந்தால் சிலருக்கு யாருக்கு முன்னால் என்னத்தை பேசுறது தெரியாமல் பேசுவார். இது இன்னொரு வகை தாய், இன்னொரு வகையில் ஒரு தரர் பேரர். ஆக இவர்கள் முன் மாட்டிக்கொண்டது அவமானப்பட்டதுண்டு. இவர்களிடம் மாட்டிக்கொண்டால் அவமானப்பட்டதுண்டு. அந்த அவர்களும் இழிவுபடுத்துவதால் இழிவுபடுத்துவதையே அக்கறையாக கொண்டு வந்த கோபத்துக்கு அல்லது ஏதாவது ஆத்திரப்பட்டு அவர்கள் முற்கோவன்தானே அவசரப்பட்டிருப்பார்கள். அவையினும் யாருக்கும் புத்தி மத்தியம் அவசர கொடுக்கைக்கு புத்தி மத்தியமாக சொல்வார்கள். ஆக வேகம் வேகமாக அவர்கள் என்ன செய்வார்கள், எங்களை அவமானப்படுத்த கண்ட வார்த்தைகளாலையும் பேசிட்டு அப்போ நாங்கள் அழகு கேட்டுட்டு அழகு கொண்டு வர வேண்டியிருக்கும் அல்லது சிரிக்க முடியாது மோதிக்கொள்ள வேண்டிய நிலையும் வரும். அது அப்படியே மோத வேண்டாம் என்றால் நான் சொல்ல விரும்புகிறேன். இப்படி பலர் பாதிக்கப்படலாம். இது 2 பேர், இவ்வாறான 2 பேர். இன்னும் ஒரு 2 பகுதியை சொல்லுவீர்கள் பாருங்கள். சில இடங்களில் பொருள் விளங்காமல் மாறி விளங்கி கொண்டு மாற்றாரை இழிவுபடுத்தும் இழிவுபடுத்துவரும் இல்லை. இது ஒரு வகையில் இன்னொரு வகையில் அண்டர்ஸ்டாண்டிங் காணாமல் இருக்குமென்னு நீங்கள் சொல்லுவீங்க உங்களோட மொழியில். அதாவது இப்போ அவசரப்பட்டு தவறுதலாக விளங்கிக்கொள்மை, அது நிறைவான விளக்கம் அல்ல, போதுமான விளக்கத்தை அறிந்த பின்னர் பதில் சொல்லாமை அப்படியான ஒரு சிலர் இருக்கக்கூடும். இழிவுபடுத்தும் இழிவுபடுத்துகிற நிலையில் இருப்பார்கள். சிலர் ஏதாவது உதவி கேட்டிருப்பேன். இப்போ என்னட்ட ஒரு ஆள் கேட்பார் ஒரு உதவி, அவர் அந்த உதவி என்னால் செய்ய முடியாது இருக்கலாம், நீ என்னத்தை இருக்கிற உருப்படியா அது வந்து ஒரு உதவி செய்ய முடியாதுன்னு கூட ஏசிட்டு போகலாம். இப்படி நடக்கும். ஆகவே சிலர் ஏதாவது உதவி கேட்டிருப்பேன் உம்மால் வழங்க முடியாது இருப்பேன் எங்களை திருட்டி தீர்ப்பதும் உண்டு. இது இங்கே நான் பல இடங்களில் இப்படி சந்திச்சிருக்கேன். சிலர் உதவி கேட்கும் எங்களால் வழங்க இயலுமெல்லாம் கொடுத்துருக்கலாம் முடியாது ஏசி போட்டு போவார்கள். இவர்களாலேயும் சிலர் பாதிக்கப்படலாம். இந்த 4 வகை ஆட்களிடமும் உங்களை அவமானப்படுத்தினால் நீங்கள் மோதக்கூடாது, இந்த இவர்களை பகைக்கக்கூடாது. ஏனென்று சொல்கிறேன், இவ்வாறான ஆள்களிடம் பழிவாங்க நோக்கம் இருக்காது. அவர்கள் உள்ளத்தில் பழிவாங்க நோக்கம் இப்படியான அந்த 4 வகை ஆட்கள்கிட்டையும் இல்லை. எனவே அவர்களோடு முரண்படாமல் அவர்களது நடத்தை அல்லது அறியாமல் அப்படி செய்ய வைத்திருக்கலாம் என உணர்ந்து விலகிச் செல்வதே நல்ல வழி. அவர்கள் பகைக்காது, அவர்கள் நல்லவர்கள், அவர்கள் சுபாவம் அல்லது அவர்கள் உழப்பாங்க அப்படியா இருக்கு. அவர்கள் கோவிப்பதில் நாங்கள் கொஞ்சம் பணிவாக விலகி கொள்வோம். சிலர் பழிவாங்கும் நோக்கில் நமக்கு இழப்பை ஏற்படுத்தலாம். இவர் என்னை மாற்றேன்னு சொன்னேன், இவர் என்னை ஏமாத்தினேன், இவர் பெரியால வரவிடக்கூடாது, இவ்வாறான பழிவாங்கும் நோக்கத்திலும் சிலர் இருக்கின்றனர். அவர்களை நீங்கள் இனங்காணுங்கள். அப்படி சிலர் பழிவாங்க நோக்கில் நமக்கு இழப்பை ஏற்படுத்தலாம், இழிவுபடுத்தலாம், அவமானப்படுத்தலாம், ஊரங்கட்டலாம், ஒதுக்கி வைக்கலாம், தனிமைப்படுத்தலாம், இப்படி பல அவர்களால் சில அவ்வாறானவர்களை இனங்கண்டு தூர விலகி இருக்கலாமே தவிர அந்த அவர்களின் செயலுக்காக மோதிக்கொள்வதை விட்டுட்டு நமது வாழ்க்கை தொடர்வது நல்வழி. இது வந்து அவர்கள் ஏதோ ஆத்திரம் இல்லை ஏதாவது தேவைக்காக பழிவாங்க நோக்கம் இருக்கலாம். அதுக்காக நாங்கள் அவர்களை கோவிப்பதாலோ அவர்களோட சண்டை போடுவதாலோ நன்மை கிடைக்க போகிறதில்லை, அவர்களோட மோதிக்கொள்வதாலோ உங்களுக்கு நன்மை கிடைக்க போகுது. அவர்கள் மெச்சும்படி அல்லது அவர்கள் திருந்தக்கூடிய அவர்கள் உள்ளத்தில் மாற்றம் பெறக்கூடிய நீங்கள் சிறப்பாக வாழ்ந்து காட்ட வேண்டும். அதற்காக உங்கள் வாழ்க்கையில் அக்கறை எடுத்து நீங்கள் முன்னேற வர வேண்டும் என்றுதான் எனது விருப்பம். இது வள்ளுவர்னு சொல்லியிருக்கார், கீழே வருகிறது பாருங்கள். தங்கத்துக்கு இவர் கறி பூசினாலும் தங்கம் கறக்க போகிறதில்லை, கழுவிட்டால் போயிடும்.
நீங்கள் நல்லவர்கள் தானே, அவர்கள் எதையாவது சொல்லிட்டு போகட்டும், எதையாவது திட்டி தீக்கட்டும் பழகிக்கட்டும், என்னவாவது கேவலமாக ஏசி போட்டு போதும். நீங்கள் தங்கப்பவும் தங்கப்பவும் அப்பவும் கறி புரிஞ்சாலும் கறக்காது. ஆகவே அதே போல சிந்தியுங்கள், நமது வாழ்வில் அக்கறை செலுத்துங்கள். அடுத்த வள்ளுவர் என்ன சொல்கிறாருன்னா, இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நான நன்னயம் செய்துவிடல். 314 திருக்குறளில் சொல்கிறார். அதாவது எமக்கு தீங்கு செய்தார் தலை குனியும் மன்னம் நாம் தலை நிமிந்து வாழ வேண்டும் என்ற வள்ளுவர் கூட்டுப்படி வள்ளுவர் என்னப்படி நாங்கள் வாழ முயற்சி செய்ய வேண்டும். எவர் எக்கேடு செய்தாலும் பாதுகாப்பாக ஒதுங்கி நமது வாழ்வை மேம்படுத்தி செல்வதே நல்ல முடிவாகும். எவரது இழிசெயலும் நமது நல்வாழ்வை இழக்காமல் எவரது இழிசெயலாலும் நமது நல்வாழ்வை இழக்காமல் மகிழ்வோடு வாழ முயற்சி எடுத்து வாழ்ந்து காட்டுவதே மாற்றாருக்கு முன் நாம் செய்யும் பெரிய அல்ல மாற்றார் செலவுணியும் வண்ணம் நாங்கள் வெற்றி நடை போடும் வாழ்க்கையே அனைவருக்கும் தேவை. ஆகவே யார்களும் எவராயினும் உங்களை இழிவுபடுத்தலாம் துன்புறுத்தலாம் என்ன செய்தாலும் அதிலிருந்து விடுபட்டு விலகி நாம் சிறப்பாக வாழ வேண்டும், நாம் நல்வழியில் செல்ல வேண்டும், நாம் வெற்றி அடைய வேண்டும் என்று கூறி நமது வாழ்வில் அக்கறை செலுத்துங்கள் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி.